சினி ஃபீலிங் அலைஞ்சா அங்கே போனாக்க எல்லாமே எல்லாத்தையும் பேச சொல்கிறாங்க, மெமிக்ரி பண்ணப்போ டான்ஸ் ஆடணும் எல்லாத்தையும் பார்த்துட்டு லாஸ்ட்டாக கடைசியில் இருக்குங்கன்னு கொடுங்க, 30,000 கொடுங்க, அப்போ தான் நடிக்க வைக்க முடியும், உங்களை பெரிய ஆளாக்கி விட்றோம் அப்படிங்கிறாங்க. இப்போதைக்கு கடையில் இருக்கிற எல்லாருமே கஷ்டப்பட்டு வந்தவங்க சார், எல்லாருமே சினிமா வாய்ப்பு தேடி வந்தவங்க தான். வந்த எல்லாத்துக்குமே அவர் முக்கியத்துவம் கொடுத்து கூட வச்சுக்கிறாரு. சினிமாவுக்காக தான் அந்த ஊர்லேருந்து வந்து இப்போ ஒரு கையில் ஒரு தொழில் கற்றுக் கொடுத்துருக்காரு. சென்னை வரும்போது நான் நடந்து வந்த பாதையை யாரும் கடந்து செல்லக்கூடாதுங்கிறது என்னை தேடி அத்தனை இளைஞர்கள் வர்றாங்க. வர்றவங்களுக்கு வந்து உண்ண உணவு கொடுக்க கூட இருக்க இருப்பிடும். சினிமானா இதுதான். கவிஞர் கிச்சன் வந்து எத்தனை பேருக்கு தாயாக இருந்திருக்கு. வணக்கம் நெட்டி ஃபரி வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். நான் தான் அவங்க பப்பு. ரிவ்யூ ராஜா நான் ஒரு ஷோ பண்ணுறேன், உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். நீங்களாம் பார்த்துட்டு இருக்கீங்க, கமெண்ட் பண்ணுறீங்க, லைக் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, ரொம்ப நல்ல ஒரு விஷயம், தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க. இன்றைக்கி நான் ஏன் வந்திருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிவ்யூ ராஜாக்குனா ஒரு படம் பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணுவோம், அதே மாதிரி ஒரு தேட்டருக்கு போய் படம் பார்க்க போனேன். படம் பார்த்து முடிச்சிட்டேன், படம் பார்த்து முடிச்சுட்டு ரொம்ப பசிச்சு, சரி ஒரு கடையில் சாப்பிட்லாமேனு சொல்லிட்டு பக்கத்தில் கடையெலாம் தேடி போனேன். ஒரு கடை இருந்துச்சு, அந்த கடையில் போய் வண்டி விட்டு நிப்பாட்டேன். அந்த கடை போய் அந்த பேனரை பார்த்தா கவிஞர் கிச்சன் போட்டுருச்சு. அந்த பேர் கேட்டவொடனே எனக்கு ஒரு இம்ப்ரெஸ், என்னடா ஒரு டிஃப்ரெண்ட்டாக கவிஞர் கிச்சனா, அப்படி ஒரு கடைன்னு சொல்லிட்டு ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டு உள்ளே போனேன். உள்ளே போய் உட்காந்தேன், சாப்பிட்டேன். சாப்பிடும்போது எப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், பக்கத்துலாம் பார்ப்போம். அதே மாதிரி பக்கத்துலாம் பார்த்தோன்னா ஒருத்தர் நிற்கிறாரு, நிறைய செலிபிரிட்டி சினிமா செலிபிரிட்டி கூடலாம் ஃபோட்டோ எடுத்திருக்காரு, நின்றுருக்காரு, இந்த மாதிரிலாம் இருக்குது. ஆனால் யாருன்னு தெரில, அதை பார்த்தேன். அப்புறம் ஒரு பேனர் சைடில் இருந்துச்சு, அதை பார்த்தேன். அங்கே என்ன போட்டுருச்சுன்னா, நீங்கள் சினிமா போயிட்டு வரீங்களா, தேட்டரோட டிக்கெட் கொடுங்க, 10 ரூபா நாங்கள் சாப்பாடு லிஸ்ட் பண்ணி போயிட்டாங்க. எது இந்த காலத்தில் இப்படி ஒரு கடையா, என்ன ஒரே சினிமா பற்றுள்ள ஒரு கடையாக இருக்குன்னு சொல்லி ரொம்ப குழப்பங்கள்லாம் என் மேலே எழுப்பிச்சு. சரி சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த கடையில் அந்த போய் அந்த பில் கவுண்டரில் காசு கொடுத்தேன். காசு கொடுத்து ஒரு பையன் தான் கேட்டேன், தம்பி என்ன இது மாதிரி சினிமா ஒரே இந்த மாதிரி போஸ்டர்லாம் போட்டிருக்கீங்க, அதுக்கப்புறம் பார்த்தா அந்த மாதிரி டோக்கன்லாம் இருக்குது, என்ன என்ன விஷயம் கேட்டால், ஆனால் உங்களுக்கு தெரியாதா இது வந்து. எல்லாருக்கும் வணக்கம், வளரும் பாடலாசிரியர் உங்கள் ஜெயங்கொண்டான். அவரோட நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவரோட வாழ்க்கையில் பார்த்தோன்னா நிறைய கஷ்டங்கள் தாண்டி வந்தார். சினிமான்றவரோட லட்சியமாக இருந்தாலும் ஒரு ஊர்லேருந்து வந்து ஒரு எந்த ஒரு சோர்ஸுமே இல்லாமல், அப்பா அடைக்கலம் எதுவுமே இல்லாமல் தனியாக இருந்து கஷ்டப்பட்டு உழைச்சி அதுக்கப்புறம் வந்து சினிமாவில் சான்ஸ் தேடி வாய்ப்பு கிடைக்காம ஒரு ரோட்டு கடையில் வந்து ஒரு வேலைக்கு இருந்து அதுக்கப்புறம் வந்து அதை ஒரு கடையாக வச்சு படம் வச்சுருக்காரு. அவரோட இப்போ நோக்கம் என்னென்னா, இந்த சினிமா தேடி வராங்க இல்லையா ஊர்லேருந்து கஷ்டப்படுற பசங்க, அவங்களாம் வந்தாங்கன்னா அடைக்கலம் கொடுத்து சாப்பாடு கொடுத்து ஒரு வேலை கொடுத்து காஸ்ட்லியாக இருக்கிற ஒரு வாழ்க்கையை கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல ஒரு மனுஷனாக அவர் பண்ணிகிட்டு இருக்காரு. அதை பார்க்கும்போது அப்படியே எனக்கு ஒரு முடியும் அப்படி நின்றுச்சு, அவ்வளோ புல்லரிச்சிச்சு. ஸோ அந்த ஒரு விஷயம் எனக்கு தோணுச்சு. நான் பாடல் எழுதி வளர்ந்து வந்துட்டு இருக்கேன். இதுவும் நாம் இருக்கிற இடம் வந்து ஒரு கவிதையாகவே இருக்கணும்னு ஒரு கவிஞர் கிச்சன் அப்படின்னு வச்சுருக்கிறேன். சென்னை வரும்போது நான் நடந்து வந்த பாதையை யாரும் கடந்து செல்லக்கூடாதுங்கிறது என்னை தேடி எத்தனை இளைஞர்கள் வராங்க. வர்றவங்களுக்கு வந்து உண்ண உணவு கொடுக்க கூட இருக்க இருப்பிடும். சினிமானா இதுதான். கவிஞர் கிச்சன் வந்து எத்தனை பேருக்கு தாயாக இருந்திருக்கு. இந்த கவிஞர் கிச்சன் யாராக இருந்தாலும் தாயாக வரவேற்கும். இந்த போர் நெட் டிவி பார்த்துட்டு இருக்கிற நேயர்கள் அனைவருக்கும் எனது நன்றி. அப்போ அந்த பையனை கேட்டேன், நீ யார் மாமி கேட்டதுக்கு, என்ன கேட்குறீங்க, நான் வந்து ஒரு நடிக்க ஆசைப்பட்டு தான் ஊர்லேருந்து வந்தேன், எனக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிட்டான். என் பேர் கலையரசன், நான் திருச்சியிலேருந்து வந்திருக்கேன். திருச்சியிலேருந்து இங்கே எதுக்கு, இப்போ நான் சென்னையில் எதுக்கு வந்தேனாக்கா, நான் திருச்சியில் தான் படித்தேன், ஆனால் அங்கேயே நான் டான்ஸராகவும் இருந்தேன், டான்ஸர் மிமிக்ரி பண்ணுவோம் காலேஜ்லாம். எனக்கு திருச்சியிலே வேலை கிடச்சிது. இருந்தாலும் நான் இங்கே சென்னைக்கு ஏன் வந்தனாக்கா, சினி ஃபீல்டில் வரணுங்கிறதுக்காக தான், சினி ஃபீல்டில் தான் சாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து. இப்போ 2 மாதம் வந்து நான் எல்லாத்துலேயும் அலைஞ்சேன், வேலை தேடி சினி ஃபீல்டையும் அலைஞ்சேன். அங்கே போனாக்கா எல்லாமே எல்லாத்தையும் பேச சொல்கிறாங்க, மிமிக்ரி பண்ணப்போ டான்ஸ் ஆடணும் எல்லாத்தையும் பார்த்துட்டு லாஸ்ட்டாக கடைசியில் இருக்குங்கன்னு கொடுங்க, 30,000 கொடுங்க, அப்போ தான் நடிக்க வைக்க முடியும், உங்களை பெரிய ஆளாக்கி விட்றோம் அப்படிங்கிறாங்க. அந்தளவுக்கு கொடுக்குறவங்க எங்களுக்கு வசதி இல்லைங்க. நான் வந்து எங்கள் மாமா இருக்கிறாங்க கோடம்பாக்கத்தில், அவங்கள்ட்ட போய் பேசினேன், என்னவாம்மா நம்ம சினி ஃபீல்டில் சாதிக்கணும்னாக்க முடியவே முடியாதுங்களா, நம்ம ஊர்லேருந்து வரவங்க எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்குமா, பணக்காரவங்க மட்டுமே சாதிச்சுட்டு போகணும், ஏழைங்களாம் எப்படி இருக்குமான்னு நான் அவர்கிட்ட அழுதேன். அந்த மாதிரி நேரத்தில் எங்கள் மாமா சொன்னார், ஏன்ப்பா கவலைப்படுற, நம்ம ஊர்லேருந்து ஒருத்தர் வந்திருக்காரு இந்த மாதிரி ஏழைங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணுறவர், சினி ஃபீல்டில் நீ போகணுனாக்க நீ அவரை வச்சு போனால் மேலே போயிடலாம் அப்படின்னாரு. நான் வந்து அதே மாதிரி பார்த்தேன், ஊர் பேரை சொன்னால் அந்த மாதிரி கஷ்டப்படுறேன் சாருன்ட்டு, அடுத்த நிமிஷமே பேக் கொண்டு உள்ளே வைப்பா, உனக்கு வேலை வந்துருச்சு, இப்படி வேலை செய் அப்படின்ட்டார். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. வீட்டுக்கு வந்து இப்போ சம்பளம் கொடுக்குறாரு, நீ இவருனால தான் இப்போ வீட்டு வந்து கஷ்டம்லாம் தான் இருக்குது. சினி ஃபீல்டில் நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கிறாங்க, அதனால் இப்போ நான் டான்ஸ் ஆடுறேன், மிமிக்ரி பண்ணுவேன், எல்லாத்தையும் என்கரேஜ் பண்ணி நிறைய டேரக்டரில் பேசியிருக்காங்க, எனக்கு வந்து நெக்ஸ்ட் படத்தில் வந்து சான்ஸ் வாங்கி தரதா சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பண்ணும்போது டான்ஸ் ஆடுறவங்க, மிமிக்ரி பண்ணுறவங்க, எல்லா திறமையும் இருந்துட்டு அவங்கள வெளிப்படுத்த முடியாத நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இப்போ வெளியூர்லேருந்து வந்தவங்க தான் ஹெல்ப் பண்ணுறாங்க, பணக்காரங்க யாரும் ஹெல்ப் பண்ணுறதில்ல. அந்த மாதிரி ஒரு இடம் தான் அந்த கவிஞர் கிச்சன். அதனால் இந்த இடத்துக்கு எல்லாமே நிறைய பேர் வந்து சாப்பிட்றவங்களும் பாராட்டிட்டு போகிறாங்க இந்த இடத்த. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த இடம், ரொம்ப நன்றிங்க. எப்பவுமே நம்ம ஜெயிச்சா சந்தோஷப்படுவோம், தோத்தா கவலைப்படுவோம்,
ஆனால் ஜெயிக்கவும் ஜெயிக்காமல் தோக்கவும் இல்லாமல் வாய்ப்பு அப்படின்ற ஒரு வார்த்தை அந்த ஒரு விஷயமே இல்லாமல் கஷ்டப்படுற ஒரு பையன். ஸோ அதை பார்த்தோன்னே ரொம்ப எமோஷனல் ஆச்சு. அதையும் தாண்டி அது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த பையனுக்கு இந்த சினிமா மேலே இருக்கிறது வந்து ஒரு பற்றா இல்லை ஒரு ஆசையா இல்லை ஒரு போதையாக இருக்குமா, அந்த மாதிரி நிறையா கேள்விகள் எனக்கு எழும்பிச்சு. ஸோ பார்க்குற உங்களுக்கும் கண்டிப்பாக எழும்பும். ஸோ ஏதாவது அந்த பையன்ட்ட சொல்ல விரும்புகிறீங்க, அது வந்து தம்பி இதெல்லாம் தப்பு, நீங்கள் வந்து போய் உங்கள் ஃபேமிலியை பாருங்கள், இல்லை சினிமா கரெக்டு உங்களுக்கு உங்கள் ரொம்ப நோக்கம் கரெக்டு நீங்கள் பண்ணுங்கள், அந்த மாதிரி எந்த ஒரு அட்வைஸாக இருந்தாலும் ப்ளீஸ் எங்களுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் அந்த பையனுக்கு போய் சேர்த்திடுவோம். நான் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டிலேருந்து முருகன் சார். கவிஞர் ஐயா வந்து நமக்கு ஒரு 6 வருஷமாக தெரியுங்க. திரைப்படமில் இருக்கிற பாசத்தில் நானும் வந்தேன். அவர் என்ன காட்டில் ரொம்ப பாசமாக இருந்தார். அவர் கூட என்னை வச்சு கூட வச்சு பார்த்துக்கிறாரு. இன்றைக்கி வரைக்கும் அவர் தான் கூட வச்சுருக்காருங்க. படிப்பு வந்து ரொம்ப கம்மி தான் நம்மகிட்ட. பணமும் அந்தளவுக்கு இல்லைங்க. சம்பாதிச்சு தான் நம்ம உள்ளே போடுற மாதிரி இருக்குது. அந்த லெவலில் தான் என் நிலமை இருக்குங்க சார். அண்ணன் வந்து கூட இருந்து திறமை இருந்தால் மட்டுமே போதும், பணம் எதுவுமே தேவையில்ல, படிப்பு தேவையில்லன்ட்டு கூட இருந்து என்கரேஜ்மெண்ட் பண்ணி கூட வச்சுருக்காருங்க, நீட்டாக பார்த்துக்கிறாருங்க. திரைப்படத்தில் வாய்ப்பு தேடி அலைகிற எல்லா இளைஞருக்குமே அவர் ஒரு வளர்ப்பு தாயாக இருந்து பார்த்துக்கிறாருங்க. கேகே நகரில் எப்போ வேணாலும் யார் வந்து வேணாலும் அவங்க அவரை பார்த்தா கூட வாய்ப்பு கொடுத்து கூட வச்சுக்குவாருங்க. அவங்க திறமையை தூக்கி வச்சு கொண்டாடுறதுல அவர் தனி துவங்க படித்தவருங்க. கவிஞருக்கு சின்ன ஹோட்டல்ன்றது வந்து மேலே இயலாத இல்லாத மக்களுக்கு வந்து ஒரு வரப்பிரசாதம் மாதிரி சார். சென்னையில் கிடைச்சது வந்து அது ஜெயங்கொண்டான் கையால் கிடைச்சது வந்து இன்னும் தனித்துவம் சார். இப்போதைக்கு கடையில் இருக்கிற எல்லாருமே கஷ்டப்பட்டு வந்தவங்க தான் சார். எல்லாருமே சினிமா வாய்ப்பு தேடி வந்தவங்க தான். வந்த எல்லாத்துக்குமே அவர் முக்கியத்துவம் கொடுத்து கூட வச்சுக்கிறாப்புல. உண்மையிலே சீரியஸாக இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப எமோஷனல் ஆகுது. கண்கலங்கன்னு காமெடியாக சொல்லிடலாம். அதையும் மீறி அது ஒரு விஷயம் உங்கள்கிட்ட அவங்களோட ஆசையை வந்து சொல்கிறாங்க. அதை நான் கேட்கும்போது அப்படி என்ன சொல்கிறதுனா எனக்கு என்ன சொல்கிறதே தெரில, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னென்னா, இப்போ இருக்கிற சினிமா இண்டஸ்ட்ரி அதுன்றது ஒரு ப்ராக்டிக்கல் லைஃப் இல்லாமல் ஒரு மேஜிக் ஒரு வேர்ல்டு. அதுக்கு வந்து தனி ஒரு உலகம். ப்ராக்டிக்கல் லைஃப் பார்த்தோம்னா ஒரு கடையில் வேலை செய்கிறோம், இல்லை ஒரு காலேஜ் முடிக்கிறோம், ஒரு இடத்துக்கு ஜாப் போகிறோம், சம்பாதிக்கிறோம். வீட்டில் அப்பா ரொம்ப கஷ்டப்படுவார், இல்லை அப்பா வந்து ரொம்ப ஒரு நோயாக இருப்பாங்க, வீட்டிலே இருப்பாங்க, அப்பானால் வேலைக்கு போக முடியாது, அம்மா இருப்பாங்க. ஸோ அந்த குடும்பத்தை நம்ம காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு பொறுப்பு அந்த பையனுக்கு இருக்கும். அந்த மாதிரி ஒரு உலகத்தில் இப்போ இருக்கும். இல்லை ஒரு வீட்டில் தங்கச்சி அக்கா இருப்பாங்க, அவங்க கல்யாணம் பண்ணி தரணும், காசு இருக்காது. இந்த மாதிரி ப்ராக்டிக்கல் லைஃப் வேறு, சினிமா லைஃப் வேறுன்றது பிரித்து பார்த்துட்டோம். ஸோ அதனால் இப்போது இந்த பையன் சொல்கிறது கரெக்டாக, இது வந்து நீங்கள் வந்து இந்த சினிமா ஃபீல்டில் இருங்க தப்பில்லைன்றீங்களா, இல்லை வந்து இல்லை நீங்கள் போய் வீட்டுக்கு போங்க, வீட்டுக்கு போய் உண்மையாக பார்க்குங்க, அவங்க அந்த குடும்பம் தான் முக்கியம் நீங்கள் நினைக்கிறீங்களா, அந்த மாதிரி இந்த பையனுக்கு ஏதாவது நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்கன்னா நம்பர் 2 போட்டிங்கன்னா இந்த பையனுக்கு போய் சேரும். ஸோ அதை நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் அப்படியே கன்வே பண்ணிடுவோம். வணக்கம் சார், என் பேர் சந்தோஷ்குமார். என் ஊர் புதுக்கோட்டை. சென்னைக்கு வந்து முதன் முதல்ல வந்தேன். வந்து அப்புறம் நம்ம அண்ணன் கடையெல்லாம் கூப்பிட்டாங்க, வேலைக்கு கூப்பிட்டாங்க. வந்து வேலையை செஞ்சேன். அப்புறம் மாஸ்டர் ஆக்கி உருவாக்கி விட்டாங்க. அப்புறம் ஒரு சில கடையெல்லாம் சேர்த்து விட்டாங்க. அந்த கடையெல்லாம் செட் ஆகலை. திரும்ப இங்கேயே வந்து செஞ்சேன். அண்ணன் கூப்பிட்டாங்க, செஞ்சேன். நிறையா இடத்துல நிறையா ப்ராப்ளங்கள் எல்லாமே வந்தது. சினிமாவில் நடிக்கணும்னு சொல்லிட்டு வந்தேன். எனக்கு நிறையா ஆர்டிஸ்ட் கூட அசிஸ்டண்ட்டாக அனுப்பிவிட்டாங்க. எல்லா விடையும் செஞ்சுருக்கேன், கூட செஞ்சுருக்கேன். இப்போ திரும்ப நீ கடைக்கு வாப்பா, நான் உன்னை பெரிய ஆளாக்கி விட்றேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருக்காங்க. கண்டிப்பாக என்னை பெரியாளாக்கி விடுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. எத்தனை இடத்துல போய் வேலை செஞ்சுருக்கேன், எல்லாம் பண்ணியிருக்கேன். எல்லா இடத்துலையும் தட்டி தான் விட்ருக்காங்க. அண்ணன் தான் தட்டி கொடுக்குறாரு டெய்லி. கண்டிப்பாக என்ன ஒரு வாய்ப்பு வேணும். அது சினிமாவுக்காக தான் வந்தேன். ஊர்லேருந்து வந்து இப்போது ஒரு கையில் ஒரு தொழில் கற்றுக் கொடுத்துருக்காரு. இப்போ அடுத்து வெளிநாடு போகலான்ற ஒரு பிளானில் இருக்கேன். அதுக்கும் அண்ணன் தான் ஹெல்ப் பண்ணுறாரு. என்ன ஒரு வாய்ப்பு கிடைக்கணும், கடவுள் ஆசீர்வாதத்தோடு அண்ணன் தான் செய்யணுன்ட்டு ஒரு நம்பிக்கை. நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 சொல்லி 3 பேரை பார்த்தீங்க. என்ன தான் நம்ம பார்த்தது 3 பேராக இருந்தாலும் பார்க்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த கடையிலேயே 10 பேர்கிட்ட இருக்காங்க. என்னால் அவங்கள்ட்ட பேச முடியல, ஏன்னா அவங்க நிறைய வேலை இருக்காங்க. நிறைய வேலை இருக்குது, நீங்கள் போங்க அந்த மாதிரி சொல்லிருந்தாங்க. ஸோ எங்களால் முடிஞ்சது இது மட்டும்தான். இதை ஏன் சொல்கிறேன்னா, இந்த ஃபஸ்ட்டு பையன் சொல்லியிருந்தப்பில் என்னென்னா 30,000 கேட்டாங்கண்ணே, நான் நடிக்க போனேன், ஆனால் வந்து என்கிட்ட காசே இல்லை, சாப்பாட்டுக்கே வழி இல்லை, அப்படின்னு 30,000 கிடைக்கும் அப்படின்னாரு. சினிமாவுக்கு வந்து அவ்வளோ பெரிய ஒரு உயிர் கொடுக்க முடியாட்டியும் இந்த மாதிரி வரவங்களுக்கு உயிர் கொடுத்துட்ருக்காரு. ஸோ அவருனால முடிஞ்சது ஒரு 10 பேர் வாழ வைக்கிறாரு, அது ஓகே. அதையும் தாண்டி இந்த மாதிரி நல்ல மனுஷன்லாம் இருக்காங்க.
ஆனால் இதே ஆப்போசிட்டாக ஒரு சிலர் இருக்காங்க. எப்படி சொல்லணும்னா, நம்ம இந்த 30,000 காசு கேட்டவங்க, இந்த பசங்கனாலே வந்து இந்த காசு கொடுத்து நீ 100,000 கொடுக்குறியா ஹீரோ ஆயிடலாம், 2,00,000 கொடுக்குறியா நீ 2 ஹீரோ நடிக்கிற, அந்த மாதிரிலாம் அந்த மாதிரி காசு கொடுக்குறமோ அத்தனை அளவுக்கு ஹீரோ எல்லாம் நம்ம எல்லாம் ஒருத்தர் இருப்பாங்க. அதே மாதிரி பொண்ணுங்கனா அது வேற ட்ராக், நான் சொல்ல முடியாது அந்த மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி சினிமா மேலே இவங்க பேசுனதில் ஏதாவது ஒரு கேள்விகள் உங்களுக்கு எழும்பலாம், அதை நீங்கள் கீழே கமெண்டாக பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன், இல்லாட்டி வந்து அவங்களுக்கு அதை கன்வே பண்ணிடுறேன். இதையும் தாண்டி நானும் சினிமா சான்ஸ் தேடுறேன், எனக்கு வந்து சான்ஸ் வேணும் அப்படின்னு ஏதாவது என்னோட கஸ்டமர்களையும் நான் கூட்டிக்கணும் நினச்சிங்கன்னா அதையும் உங்களோட டீட்டெயிலோட கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் உங்களை தேடி வருவோம். எங்களுக்கு பார்த்த என்ன தோணுச்சுன்னா, எங்களால் முடிஞ்சது எங்களால் 1 கோடி ரூபா கொடுத்து சங்கசரப்படத்தில் உங்களுக்கு சான்ஸ் வாங்கி தர முடியாது. நான் பார்த்தேன், 3 பேர் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, எங்களால் முடிஞ்சு நான் நின்று பேசிக்கிட்டு இருக்க ஒரு சின்ன ஸ்க்ரீனில் ஒரு யூடியூப்பில் ஒரு மூலையில் தான் எங்களுக்கு காமிக்க முடியும்னு 1 ரூபா கூட காசு வாங்காமல் காமிச்சிட்டேன். ஸோ மற்றவங்க மாதிரி காசு வாங்கிட்டு நீங்கள் நிறைய பெரிய ஸ்க்ரீனில் நீங்கள் அந்த மாதிரிலாம் சொல்லலை. ஸோ எங்களால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப்பை நாங்கள் பண்ணிட்டோம், மக்களாகிய நீங்கள் ஆதரவு கொடுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்கள், இந்த பையன் 1 இந்த மாதிரி பண்ணலாம், பையன் 2 இந்த மாதிரி, பையன் 3 இந்த மாதிரி, எந்த மாதிரியாக இருந்தாலும் கீழே போடுங்க. இல்லை உங்களுக்கு சில பல கேள்விகள் இருந்தாலும் கீழே பண்ணுங்கள். ஸோ நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம், நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக பூர்த்தி பண்ண ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிக்கிறேன். எப்பயும் போல் நான் கிளம்பிக்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் சொல்லியிருந்தேன், நிறைய கேள்விகள் சொல்லியிருந்தேன், கண்டிப்பாக அந்த கேள்விகள்லாம் நீங்கள் கேட்டுட்டு கமெண்ட் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நன்றி.